ஹாய் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டம்பிள் கைஸ் கேம் பிளே தான் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாருன்னாங்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் விஜி விக்கி ப்ரோ இருக்காரு. சரி, அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் ஆகிடலாங்க. என் தெரிஞ்சு தலைவர் இப்போ லைவ் போடணுப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் லைனாக இருக்காங்க. என்ன மோடு வச்சுக்கிறாரு ஒரு சேர தெரியலங்க. நான் பார்த்தீங்கன்னா பார்க்க வேலை. சரி, மேட்ச் உள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிளாக் டேஷ் அப்படி இல்லைனா லேசராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு மேப் தான் பார்த்தீங்கன்னா நல்ல மேப்பு. ரெண்டுத்தில் ஏன்னா ஒன்று தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மேப் வச்சுக்கிறாரு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிளாக் டேஷ் தாங்க வச்சுக்கிறாரு. பிளாக் டேஷ் எண்ட்லெஸ் வச்சுருக்காரு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாருமே. எல்லா ப்ரோ பிளேயர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நான் கண்டிப்பாக அவுட் ஆகிடுவோம் போலயே. எல்லாம் ஸ்பெஷல் மோட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்பெஷல் மோட் இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணல. வேவ் டூவே வந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மோட் யாருமே யூஸ் பண்ணலங்க. ஸ்பெஷல் மோட் ஓரளவு அலோட் இல்லை போல். நான் ஓர எமோஜிலாம் போட்டு கிடக்கிறேன். யாரும் பார்த்தீங்கன்னா எமோஜியாக நான் போடல. எமோஜி அலோடு கிடையாதோ அப்படிலாம் இருக்காது. ஸ்பெஷல் அமௌண்ட் மட்டும் தான். ஓ, இருக்குதா ஸ்பெஷல் அமௌண்ட் கூட? அடப்பாவீங்களா, எப்படியோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போடலங்க. ஆனால் நம்ம லைவ் போட்டோம்னா எல்லாம் என்ன தான் பார்த்தீங்கன்னா அடிப்பாங்களே. முக்கியமாக வாகித் ப்ரோன் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக அடிச்சுன்னே இருப்பார். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா லைவ் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் லைவே போகிறத விட்டேன். சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா நான் லைவ் போடுவேன். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 to 9:30 தான் பார்த்தீங்கன்னா லைவ் போடுவேன். அதுவும் 1 hour தான் பார்த்தீங்கன்னா போடுவேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்க மாட்டேதுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அதுவும் இல்லாமல் ஹோம்ஒர்க்லாம் ஒரு குத்து சாவடிக்கிறானுங்க. ரெக்கார்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா குத்து சாவடிக்கிறானுங்க. தலைவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாருங்க. மொத்த குத்துக்கே தள்ளான்னு பார்த்தாரு அந்த க்ரீன் கலர் சொக்காவை. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அப்பா எல்லாருமே அடி வாங்கி போகிறாங்களே. இன்னும் யார் தான் உயிரோடு இருக்குதுன்னு தெரியல. இருங்க, பின்னாடி திருப்பி பார்க்கலாம். இன்னும் நாங்கள் ரெண்டு பேர், இன்னும் ஒருத்தர் போச்சு அவரு அவுட்டு. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தாங்க. இப்போ அவரே இல்லை நான் தான் பார்க்கணும். ஓகே, நம்ம சும்மா அப்படியே எமோட்லாம் போட்டு சாச்சு விடலாம். ஆனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட் தாங்க. ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீனாக போட்டு கிடக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் கைஸ். சரி, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கேமில் வந்துடலாம். வேவ் 13 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என்னங்க அவர் ஆளை காணோம்? ஓ, அவர் தாவவே இல்லைங்க போச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அவுட்டு. நான் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வின் பண்ணிட்டேன். எப்படியோ வந்த ஒரு மேட்சில் ப்ரோ பிளேயர்னு நிரூபிச்சிட்டேங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் கேம் போகலாம். ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நம்ம நார்மல் கேம் ஒன்று பார்த்தீங்கன்னா போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன மேப் கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ரவுண்டு எதனா ஓட்ட மேப்பாக தான் கொடுப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஏன் தான் இவனுக்கு லேட் பண்ணுறாங்கனே தெரியாது. அப்டேட் மேலே அப்டேட்டாக மட்டும் ஓடவே தெரியும். ஆனால் லேட் பண்ணினே இருப்பானுங்க. அதான் பார்த்தீங்கன்னா செம்மையாக எனக்கு காண்டாகும். ஹைசி ஹைட்ஸு குத்து வச்சுக்கிறானுங்க. இது பற்றியே எனக்கு சுத்தமாக வரவே வராது. இந்த மேப்புக்கு எனக்கும் ஆனால் ஆகவே ஆகாதுங்க. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி தான் அவுட் தான் ஆக போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இவனுங்க வர இது ஏற்கனவே ஒழுக்கும். இவனுங்க தள்ளி விட்டு எனக்கு இன்னும் ஒழுகுதுங்க. ஆனால் பாவீங்களா எப்படி தள்ளுறானுங்க பாருங்களேன். ஃபஸ்ட் ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாகும் எனக்கு. ஏன்னா 32 சும்மா என்ன மேப் இருந்தாலும் சரி, சும்மா அப்படியே மாடு மாதிரி சும்மா தும்மு தம்மு தும்மு தம்முன்னு எல்லோரும் தள்ளி விட்டு ஓன்னு கிடப்பானுங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். நீங்கள் யாரும் என்ன திட்டு தேவையில்ல. நானும் ஒருத்தன் தான். அடப்பாவீங்களா அடி வாங்கிட்டேன். எப்படியோ அடி வாங்கி பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்துட்டேன். இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பவே முடியலையே. நான் தாங்க ஃபஸ்ட்டு. இருங்க, எமௌண்ட் போடலாம். டக்கு நிற்க தான் பார்க்கலாம். அடடா எமௌண்ட் போட்டால் இங்கே டக்கு நீங்கள் நின்றுச்சுங்க. சரி, நம்ம உள்ள ஓடிடலாம். அப்புறம் எல்லாம் வின் பண்ணுற பாருங்க. நான் வந்து அவுட் போகிறேன். இப்போ நம்ம ஸ்பெக்டேட் பண்ணலாம். இந்த பைத்து யாருனாங்க என்ன போகாமல் ஒரே தான் நின்றுக்கிறேன். தலைமை ஆஃப்லைனும் ஒருவில் கம்ப்யூட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மற்றவனெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவள் தான் 15 வந்துட்டாங்க. இவன் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவள் தாங்க 16 முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஓவர் வந்துருச்சுங்க. அடுத்த ரவுண்டு எதனா உருப்படியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டம்பிள் கைஸ் காரணங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓட்டையாக தான் கொடுப்பானுங்க. அதாவது ஓட்ட மேப்பாக தான் கொடுப்பானுங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருந்திக்கிறானுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது மேப்பாக தான் கொடுக்குறானுங்க. எவ்வளோ நேரம் சுத்த விட்டுக்கிறானுங்க பாருங்களா. டே டக்குன்னு குத்து தொடங்கினா டே ஏன்டா காண்டாத்துறீங்க. ஐரான்லையில் போனால் அங்கே ஹேக்கரு அப்புறம் பக்லாம் ஆகுது. ஹேக்கர் கூட பரவாயில்ல, ஐரான்லையில் பக் அவ்வளோ பெரிய பக் ஆகுது. ஸ்டம்பிள் கேஸில் வந்தால் சுற்றினே கிடக்குது. லேட் ஆகுது, காண்டாகுது ஆகும் மொத்தத்தில். சரி, ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளாட்லாம். தேவையில்லாத பேசின்னு கிடக்கிறேன். விஜி விக்கி ப்ரோ இன்வைட் பண்ணுறாரு. நான் ஒரு கேமில் இருக்கேன். அப்படியே பறந்தே நம்ம பார்த்தீங்கன்னா போகலாங்க. எல்லோரும் நம்மளை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பறக்கிறாங்க. இப்படிக்காக போகலாம். ஐயோ போச்சுங்க, அடி வாங்கிட்டேன். இந்த லூஸ் மாதிரி நான் எதுக்கு தேவையில்லாத வரலாம் பண்ணுக்கிறேன்னு தெரில. எல்லாம் கம்முன்னு சைடில் போகிறாங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி பண்ணுங்க. ஆ, சந்தோஷம் கீழே வேண்டேன். சரி, பரவாயில்ல, திரும்பவும் பார்த்தீங்கன்னா பறந்தே போகலாம். பறந்து போனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு போக முடியுதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போக முடியுது. ஒரு 10 கிட்ட பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பறந்தே போயிடலாம். அந்த இடத்துக்கு போய் ஃபஸ்ட் இதுக்கு நம்ம லேசரை போய் தாண்டோம். எல்லாம் அவுட்டு 3 தாவிடா தாவிடா எப்படியே தாவிட்டேன். ஐயோ லேசர் தினம் போகிறேன்னு சொன்னால் அதே மாந்திச்சுங்க எனக்கு. சரி, நம்ம அப்படியே ஒரு அடியே தாவிடலாம். இது பேர் என்னன்னு தெரில. யூஎஃப்ஓ ஆனால் நான் வரேன். லேசர் சொல்லுங்கிறேன். யூஎஃப்ஓவியே ஒர்றா அவள் தாங்க எப்படியே வந்தாச்சு. நம்ம 3 வந்திருக்கோம். 2 எமோட் போட்டுக்கிறானுங்க. சரி, நம்மளை போட்டு விடுவோம். போட்டு அம்முக்கு உடம்புக்கு அம்மாள் டுமாள் இவன் தாங்க எமோஜியில் போட்டுக்கிறான். யாரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரலங்க. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா தைரியமாக எமோட் போட்டுக்கிறேன்.
எல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிட்டாருங்க. அடப்பாவிங்களா யாருங்க என்ன முத்த குத்திட்டுனு போகிறதே, ஏதோ ஒரு லூசு பையன் பார்த்தினா முத்த குத்திட்டுனு போயிட்டான். அடப்பாவிங்களா எட்டு கெட்டுன்னு வந்துச்சா, எப்படியோ அவுட் ஆயிருப்பேன். அதை பார்த்தினா நான் பார்க்கவே இல்லைங்க, எப்படியோ தெய்வமாக வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க இந்த பையன். எப்படியோ நான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சேன். லாஸ்ட் ரவுண்டுங்க, எதனா உருப்படியாக இருந்த குத்த நல்லாயிருக்கும். லேசர் குத்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். லேசர் கொடுக்குனே அதெல்லாம் பார்த்தேன், நம்ம கேட்டதை என்னைக்கு குத்துக்கிறானுங்க. சரி ஓகே பரவாயில்ல, சூப்பர் ஸ்லைட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கும். இது நாங்கள் ரிவர்ஸ்லேயே போது கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடி வாங்குறேன், அது யானை பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில. மறுபடியும் அடி வாங்கிட்டேன், சொல்லி வாங்க முடியல. அதுவரையும் பார்த்தீங்கன்னா அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் எப்பவுமே வர மாட்டேங்குது, யானையே தெரில. இது பாருங்கன்னா திரும்பவும் அடி வாங்கிட்டேன். ஓரா ஓரா எப்படியோ வந்துட்டேங்க. எல்லாம் நம்மளை மாதிரி அடி வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா வராங்க போல். நம்மளை காப்பாற்றின தெய்வம் நம்ம முன்னாடி தாங்க போயின்னு இருக்கான். அதுக்குன்னு தெய்வம் தெய்வம்லாம் சொல்ல முடியாது, அவங்க நடக்கிறான் பாட்டு பையன். சரி ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா அவனை மாதிரியே சைடில் தாவலாம். அவன் தாவரன்ற பேரில் பார்த்தீங்கன்னா போய் கீழே வந்துட்டாங்க பேக்கு மாதிரியே. சரி பரவாயில்ல, நம்ம எப்படியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? சரி ரைட்டே போயிடலாம், எதுக்கு தேவையில்லாத வரலாம். ஏன்னா எல்லாருமே ரைட்டு தான் போகிறாங்க, லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். நான் அப்போ அண்ணன் போயின்னு கிடக்கிறேன், இன்னும் ஒருத்தனையும் ஆளை கிளம்பே. நான் தான் ஃபஸ்ட்டு போகிறனும், இல்லை எனக்கு முன்னாடி போயின்னுக்குறான். ஆனால் போவீங்களா அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போயிட்டு இருக்கானா? போச்சு, நான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேங்க. அருஷா 126 என்ன மாதிரி வின் பண்ணுது. சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்சினா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்ப்போம்.